பிரிவில் ஆபத்துகளையும் எதிர்கொண்டு பணியாற்றுகின்ற என்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபோவான், குட் மார்னிங். இன்று இந்த எனக்கு முன்னால் பேசியவர்கள் இன்று இந்த செயல்பாடுகள், அதாவது இந்த கன்னிவடிகளை, கன்னிவடி புதைக்கப்பட்ட பிரதேசங்களை அகற்றி அதை மக்களிடம் கொடுக்கின்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் பல பகுதிகளை விடுவிக்க வேண்டியிருக்கின்றது. அவற்றையும் விரைவாக மீட்டு தருவோம் என்று சொல்லி எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதையும் வரவேற்று கொண்டு, ஆனால் இப்படியான நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நீண்ட காலமாக நான் முன்வைத்து வருகின்ற இந்த கருத்து. அதாவது அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் இதற்கு வன்முறைக்கு முடிவு கட்டியிருப்போமாக இருந்தால் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்காது. இடம்பெயர்வுகள், உயிரிழப்புகள், சொத்தழிவுகள் ஏற்பட்டிருக்காது என்பதைத்தான் நான் அண்டையிலிருந்து இன்று வரை சொல்லி வருகின்றேன். பேச்சுவார்த்தைகளுக்கூடாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்திருக்க முடியும். இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அல்லது சிறுபுள்ள வேளாண்மை விளைந்தும் வீடு வந்து சேராது என்று சொல்வது போல நான் தொடர்ந்து அன்றையில இருந்து நான் இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனால் துரவசவசமாக எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் எஞ்சியது அழிவுகளை தவிர வேறொன்றுமில்லை. அந்த வகையில் என்னுடைய நிலைப்பாடு இருப்பதை பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போவதற்கான முழு முயற்சிகளையும் நான் முன்னெடுக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் எந்தளவுக்கு எந்தளவு பக்கபலமாக அணிதிரளுகின்றீர்களோ அந்தளவுக்கு அந்தளவு இது விரைவாக சாத்தியப்படும் என்று கூறிக்கொண்டு, இன்று ஜெயபுரத்தில் கிட்டத்தட்ட 130 ஏக்கர் வயல்நிலங்கள் பொதுமக்களிடம் கையளித்திருக்கின்றோம். அதைவிட கௌதாரி முனையில் 100 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் செய்கின்ற காணிகளை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அதே போல கரும்பு தோட்டம் ஏற்கனவே தனியாருடைய அந்த சுரண்டுகின்ற ஒரு நிலைமையை மாற்றி அங்கிருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் அதை வழங்கி இருக்கின்றோம். அதை விட ஆன விழுந்தான் என்ற இடத்தில் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்று இந்த முகமாலையில் 316 ஏக்கர். இதை விட மேலும் கரும்பு தோட்டத்திற்கு இன்னொரு 2500 ஏக்கர் கோரப்பட்டிருக்கின்றது. அந்த இடங்களையும் நாங்கள் விடுவித்து கொடுப்போம் என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த மாவட்டத்தில் எங்களுடைய மக்களுடைய காணிகள் அல்லது விவசாயம் செய்கின்ற காணிகள் அல்லது குடியிருப்பு காணிகள் எங்களுடைய மக்களுக்கு கிடைத்திருக்காவிட்டால் அதையும் விரைவில் கொடுப்போம் என்பதையும் கூறிக்கொண்டு, வர இருக்கும் காலங்களில் இந்த உசுப்பேற்ற அரசியலுக்கு அது வந்து தங்களுடைய சுயலாபத்துக்கான ஒரு அரசியலாகத்தான் உசுப்பேற்றுகின்றார்கள். இப்போ போன கிழமை நான் இங்கே வந்திருந்த பொழுது நான் இருக்கின்ற இடத்திற்கு முன்னால் இடியப்பத்தட்டு இடியப்ப உரல் விற்று கொண்டிருந்தார் ஒருவர். அப்போ அவரிடம் என்னோட வந்திருந்தவர்கள் அந்த இடியப்பத்தட்டு இடியப்ப உரலை வாங்க சென்ற பொழுது அப்பொழுது சொன்னார், இங்கே முன்னுக்குத்தான் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா வந்து தங்கியிருக்கின்றார் என்று அவர் சொன்ன பொழுது அப்பொழுது தேர்தலை பற்றிய கதைகள் வந்தது. அப்போ நீங்கள் யாருக்கு போன தடவை வாக்களித்தீர்கள் என்ற பொழுது அவர் சொன்னார், தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் வாக்களித்ததன். அப்போ இவ்வளவு செய்கின்ற அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவுக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இந்திய இராணுவம் இங்கே இருக்கின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து அவர் சுட்டு கொண்டு திரிந்தார், அதால் தான் தாங்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லேன். ஆனால் துரவஷ்டவசமாக அப்பாவித்தனமாக அன்று இருந்தவர்கள்
அவருடைய மனதில் அவர் போன்ற பலர் பலரினுடைய மனங்களில் ஒரு விஷத்தை தூவி விட்டிருந்தார்கள். நான் 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போனேன். 90ஆம் ஆண்டு மே மாதம் தான் நான் திரும்பி வந்தேன். எனக்கும் இங்கே நடந்த நிகழ்வுகளுக்கும் நன்மைக்கோ தீன்மைக்கோ எந்த வகையிலையும் எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அப்போ இந்திய பட மீண்டும் இந்தியாவுக்கு போய்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நான் இலங்கைக்கு வந்து சேர்ந்திருந்தேன். அப்போ என்னுடைய தார்மீக பொறுப்பு காரணமாகத்தான் மீண்டும் இலங்கைக்கு வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை என்னுடைய கையில் எடுத்து அதை தீர்ப்பதற்காக முழு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போ ஒரு தேவையற்ற வன்முறை கூடாக எங்களோட மக்கள் நிரம்ப பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அப்போ அதிலிருந்து நாங்கள் விடுபட வேணும் அந்த பாதிப்புகளிலிருந்து. அப்போ நீங்கள் வரும் காலங்களில் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் சரிவர பயன்படுத்துவீர்களாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு விரைவான ஒரு கௌரவமான ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்த எங்களுடைய திரு லியனகே அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.